வணக்கம் என்னோடய பேர் முத்து சோலைப்பன் நம்ம வந்து போன வாரம் வீடியோஸ்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வந்து நல்லதாக கெட்டதா யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது அண்ட் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறையா டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம் நீங்கள் அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒரு கலைஞனுக்கு வந்து எப்படி வந்து பாராட்டுக்கள் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி யூடியூப் வீடியோஸ் போடுற எங்களை மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்து டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிறைய என்னதான் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சா கூட சில சமயங்களில் சில காரணங்களுக்காக நம்ம பார்ட்னர்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி வரும் நாட் நெசசரிலி சண்டை போடுறதுனால தான் பிரியணும்னு அவசியம் இல்லை இட் குட் பி வேரியஸ் ரீசன்ஸுங்க லைக் ஒரு பார்ட்னருக்கு வந்து மேபி அவருக்கு வந்து பணம் தேவைப்படலாம் பர்சனல் இதுக்காக யூசேஜ்க்காக இல்லை மேபி அவர் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாரு இதுக்கு மேலே வந்து வேலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாரு பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு ஸோ அதனால் பிரிஞ்சு போகலாம் இல்லை டோட்டலாகவே நான் வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் ஸோ இதனால் கூட முக்காவசி பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அது பிரேக் பண்ணையில் ஸ்ப்ளிட் பண்ணையில் அதை வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக ஸ்பிளி பண்ணலாங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தான் ஸ்பிலிட் பண்ணாலும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் குறிக்கோளாக இருக்கணும் ஸோ ஒரு ரெண்டு மூணு சின்னாரியோஸ் சொல்லி உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் சினாரியோ ஒன் இப்போ ஒரு நிஜமான ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் டாக்டர் மு ஜோஷின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் அவர் வந்து பிற்காலத்தில் பாலிடிக்ஸில் ஆகி மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டராக கூட சர்வ் பண்ணியிருக்கார் இவரோட ஒரு இன்டர்வியூ வந்து நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்துருக்கேன் அதில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொன்னாருங்க எப்படி வந்து அவரும் அவரோட பார்ட்னரும் வந்து அவரோட பிஸ்னஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு அண்ட் இட் வாஸ் வெரி ப்ரொஃபவுண்ட் தாட்டுங்க அதனால வந்து அது ரொம்ப ஆழம பண்ணி அது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவரும் அவர் பார்ட்னரும் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வந்து நடத்திட்டு இருந்தாங்க ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் மாதிரி அதில் வந்து அவர் பார்ட்னர் ஒரு நாள் வந்து நான் ஸ்பிளிட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நான் தனியாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாரான் உடனே இவர் என்ன சொன்னார் ஓகே இதுதான் நம்மளோட பிஸ்னஸோட அசெட்ஸு இதுதான் நம்ம பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அசெட்ஸு கேஷ் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாராம் அவள் பார்ட்னர் என்ன சொன்னாரான் நீ வந்து இது அசெட் எல்லாத்தையும் வந்து ரெண்டு லிஸ்ட்டாக வந்து பிரித்து எழுது எனக்கு எந்த லிஸ்ட் வேணுமோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் உன்னோட நீ எடுத்துக்கோ அப்படின்னாரான் அவர் பாட்னர் என்ன சொன்னாரா இல்லை இல்லை நான் நான் வந்து சூஸ் பண்ணுறேன் நீ எழுதி கொடு அப்படின்னாரான் ஸோ இவர் என்ன பண்ணார் ரெண்டு லிஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணார் அவங்க பிஸ்னஸில் இருக்கிற அசெட் எல்லாத்தையும் ரெண்டாக ப்ரிப்பேர் பண்ணார் அவரோட பார்ட்னர் வந்து ஒன்று சூஸ் பண்ணார் இவர் இன்னொரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு வித்தின் டென் மினிட்ஸ் வந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்ப்ளிட் பண்ணதுனால இன்றைக்கு வரைக்கும் அவரோட ரிலேஷன்ஷிப்பை வந்து சேவ் பண்ண முடிஞ்சிச்சு அவரோட பார்ட்னரோட இன்றைக்கு வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் லைக் ரெண்டு பேர் ஈக்குவல் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு உங்கள் பிஸ்னஸை ஸ்ப்ளிட் பண்ணுன்னா ரெண்டாக பிரிங்க பிரிஞ்சு யார் பிரிக்கிறாங்களோ அவங்க சூஸ் பண்ணக்கூடாது இன்னொரு பார்ட்னர் தான் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் இப்படி பிரிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வந்து பிரிக்க முடியும் எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது செகண்ட் சீனாரியோ இப்போ வந்து மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் பார்ட்னர்ஷிப் லைக் சே சிக்ஸ்டி ஃபார்ட்டி இல்லை செவன்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி வந்து ஸ்பிளிட் அப் இருக்குது அப்படிங்கும் போது இல்லை ஒரு ஒரு பிஸ்னஸில் வந்து ரெண்டு பார்ட்னருக்கு மேலே மூணு பார்ட்னரோ நாலு பார்ட்னரோ இல்லை மோர் தேன் தட் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அந்த டைமில் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா எப்படி வந்து ஸ்மூத்தாக ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கல ஒரு ஆறு விஷயம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் ஸோ உங்கள் கம்பெனியை வந்து நீங்கள் வேல்யூவேஷன் போடையில் இந்த ஆறு விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இது பண்ண முடியும் அந்த ஆறு விஷயம் என்னென்ன ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்டாக் அதோடய வேல்யூ என்ன அதை நீங்கள் அரைவ் பண்ணணும் ரெண்டாவது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கேஷ் ஆன் ஹேண்ட் உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது அதே மாதிரி உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது உங்கள் கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அதை அரைவ் பண்ணி வச்சுக்கோங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி எதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டியோ பில்டிங்கோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பில்டிங்கோ அந்த ப்ராப்பர்ட்டியோட அன்னைக்கு டேட்டோட ப்ரெசென்ட் வேல்யூ என்ன அதை வந்து நீங்கள் அரை பண்ணி வச்சுக்கணும் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனிக்குன்னு இருக்கக்கூடிய அசெட்ஸ் இருக்கும் இல்லையா அசெட்ஸ்னால் லைக் மூவபிள் அசெட்ஸ் இம்மூபுள் அந்த நிறைய அசெட்டுங்க நான் இதில் என்ன நான் மெயின் மீன் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் ஃபர்னிச்சர் ஃபிக்ஷர்ஸ் உங்கள் வாகனங்கள் வெஹிக்கிள்ஸ் கார்ஸு அந்த மாதிரிலாம் எதாவது இருக்குது கம்பெனியோட இதில் இருக்குது அப்படின்னா அதோட இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய டிப்ரிஷியேட்டட் வேல்யூ என்ன அதாவது இன்றைக்கி டேட்டில் அது டிப்ரிஷியேஷன் வேல்யூ போட்டோன்னா என்ன வரும் அப்படிங்கிற அந்த வேல்யூ நீங்கள் அரை பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவபிள்ஸ் உங்களுக்கு யார்கிட்ட இருந்தெல்லாம் வந்து பணம் வரணும் அந்த கிட்ட இருந்து அந்த டேட்டாவை எடுத்து உங்கள் கிட்டே இவ்வளோ பேர்கிட்ட இருந்து நம்மளுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் போடணும் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா வராத கடன் இருக்கும் தெரியுங்களா வரா கடன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயரோ டூ இயர்ஸோ வந்து கலெக்ட் பண்ணவே முடியல ரைட் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்ப் ஸ்மூத்தாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அண்ட் லாஸ்ட் ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா பேபிள்ஸ் நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து பே பண்ணணும் உங்கள் சப்ளையர்ஸுக்கு இல்லை உங்களோட என்ன சொல்கிறது கஸ்ட வேறு ஓஎம்ஸுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பே பண்ணணும்னா அதோடய வேல்யூவேஷன் நிறைய பண்ணும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா வர ஃபைனல் வேல்யூவேஷன் தான் வந்து உங்களோட கம்பெனியோட வேல்யூ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்கள் கூட்டிக் கழித்து பார்க்கல ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து உங்கள் கம்பெனியோட வேல்யூவாக வருது அண்ட் உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கு வந்து உங்கள் கம்பெனியில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஷேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு அப்போ ஸ்பிளிட் பண்ணி போகிறேன்னு சொல்லும் போது நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்போ ஃபிஃப்டி லேக்ஸ் நம்மளோட கம்பெனி வேல்யூ இதில் தேர்ட்டி பர்சன்ட் வந்து உன்னோட கம்பெனியில் உன் ஷேர் இருக்குது அப்போது உனக்கு ஃபிஃப்டி லேக்ஸில் தேர்ட்டி பர்சன்ட் எவ்வளோ பதினஞ்சு ரூபா ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஸோ ஃபிஃப்டீன் லேக்ஸு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அவருக்கு ஆப்ஷன் கொடுக்குறீங்க அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் கரெக்டாக பண்ணிருந்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவார் அப்படி இல்லை அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு வந்து நான் கம்பெனியை பார்த்துக்கிறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சுத்தியமாக சொல்கிறோம் அப்போது ஓகே நீ கம்பெனி எடுத்துக்கிறியா நீ கம்பெனி எடுத்து நடத்து எனக்கு வந்து என்னோட போர்ஷன் செவன்ட்டி இருக்கு இல்லையா அந்த தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸை நீ என்கிட்ட கொடுத்துரு என்கிட்ட தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டு நீ கம்பெனி எடுத்து ரன் பண்ணிக்க இப்படி ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷனில் அவர் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போது வந்து இது ப்ராப்பராக வந்து ஸ்மூத்தாக வந்து ஸ்பிளிட் ஆகும் சரிங்களா இது வந்து ஸ்மூத்தாக ஆகையில் என்ன ஆகும்னா உங்கள் க உங்கள் பார்ட்னர் வந்து எந்த விதமான சண்டையோ எதுவுமே போடாமல் நல்ல விதத்தில் வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம் இப்போது ஒரு தேர்ட் சினாரியோ எடுத்துப்போம் இப்போது இது நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ண இது வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க இப்போ வந்து நீங்கள் ஸ்பிளிட் பிளான்னு ஒத்துக்கிட்டீங்க ஆனால் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து மேபி ரெண்டு பார்ட்னரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க அந்த அந்த அப்படி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு பில்டு பண்ணல வெறும் இந்த வேல்யூவேஷன் மட்டும் வச்சு அவரோட ஷேர் மட்டும் எடுக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இருக்காது ஏன்னா வந்து இன்னும் ரன்னிங் பிஸ்னஸ்ஸு நல்லா ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்கு பிஸ்னஸ்ஸு அப்படி இருக்கையில நம்மளுக்கு வந்து நம்மளோட ஷேர் மட்டும் கொடுத்துட்டா அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட்டிலேருந்தெல்லாம் எதுவுமே வராதே அப்படின்னு நினச்சிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு வைக்கலாம் எனக்கு ஏதாவது ஒரு குட்வில் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட உங்க பார்ட்னர் வைக்கலாம் ஸோ அந்த குட்வில் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து நீங்களே ஒரு அமௌண்ட் அரைவ் பண்ணி சரின்னு சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது இந்த பிஸ்னஸில் வளர்கிறதுக்கு ஏன்னா அது அது இல்லைனா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஜெஷராக வந்து நீங்கள் அவருக்கு வந்து ஒரு குட்வில் அமௌண்ட் கொடுக்கலாம் இல்லை அந்த குட்வில் அமௌண்ட் உங்களுக்கு அரைவ் பண்ணதில்லாம் அவர்கிட்டே கேட்கலாம் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபேரான வேல்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது கொடுக்குறேன்னு சொல்லலாம் பட் ஆனால் இது எதுவுமே வந்து ஆப்ளிகேஷனில் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த விதமான ஆப்ளிகேஷன் கிடையாது ஒரு ரிக்வெஸ்ட்டு அதை நீங்கள் ஆனர் பண்ணிங்கன்னா உங்கள் பார்ட்னர் வந்து ஸ்மூத்தாக வெளியே போவார் ஹாப்பியாக வந்து வெளியே போவார் இதனால் உங்களுக்கு தான் க்ரெடிபிலிட்டி ஜாஸ்தி வரும் ஏன் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து உங்களோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து யாராவது பார்த்தாங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஷிப்பில் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஓகே இவர் நம்பிக்கையானாலு இவர் கரெக்டாக பண்ணுவார் ஸ்ப்ளிட் பண்ண கூட கரெக்டாக தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் ஓகே ஃபோர்த் சினாரியோ எடுத்துப்போம் இப்போ வந்து நீங்கள் நீங்கள் குட்வில் கேட்குறீங்க அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்து உங்களுக்கு குட்வில் கொடுக்க மாட்டேங்கிறாரு இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பல்சரி கிடையாது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கல சரி என்ன ஒரு குட்வில்னால் உங்களுக்கு என்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் கேட்குறீங்க அவர் கொடுக்க மறுக்கிறார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண முடியாது அண்ட் ஒன்றும் பண்ணவும் தேவையில்லை ஏன் சொல்கிறேன்னா அந்த அஞ்சு லட்சமோ பத்து லட்சத்தையோ வச்சு உங்கள் பார்ட்னர் ஒன்றும் பெரிய கோடிஸ் ஆக போகறதில்லை இல்லை அதை நீங்கள் வாங்கிக்கிறதுனால நீங்களும் வந்து ஒரு பெரிய கோடிஸ் ராக என்ன அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ சரி ஓகே இவரோட பழகின காரணத்துக்காக ஒரு பழக்கத்துக்காக விட்டு கொடுத்துருங்க நீங்கள் விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு தான் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் சரிங்களா இப்படி பண்ணிங்கன்னால் இன்னும் வந்து ஈஸியாக எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் நீங்கள் வெளியே வர முடியும் ஓகே லாஸ்ட்டு சினாரியோ நான் சொன்ன மாதிரி கடைசி வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லணும்னு நினச்சது இப்போது ஸ்மூத்தாக செட்டில் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு தெரியுங்களா அதாவது அந்த பார்ட்னர் வந்து பிரிக்கையிலேயே வேல்யூவேஷன் போடையிலே ரொம்ப அணீவனாக வேல்யூவேஷன் போடுறாரு எல்லாமே எனக்கு தான் வேணும் ரொம்ப பொறாமையோடு இருக்கார் ரொம்ப க்ரீடியாக இருக்கார் அப்படின்னா அப்போ தான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா ரொம்ப அதாவது ஓரளவுக்கு ப்ளஸ் ஒன் மைனஸில் இருந்துச்சுன்னா எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி வா ஓகேன்னு சொல்லி செட்டில் ஆகிட்டு போயிடுவாங்க பட் ரொம்ப அப்நார்மலாக வந்து டிவியேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கண்டிப்பாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறது மேபி என்ன பஞ்சாயத்து பண்ணுவாங்க இல்லாட்டி ஒரு ஆர்பிட்ரேஷன் பண்ணுவாங்க அதுவும் செட் ஆகலையா கோர்ட்டில் போய் லீகலாக கேஸ் நடத்துவாங்க பட் கோர்ட்டில்லாம் போய் லீகலாக கேஸ் நடத்துறது எப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் ரொம்ப வருஷம் இழுக்கும் உங்களுக்கு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் நிறைய எமோஷன்லாம் நீங்கள் வந்து ரொம்ப வீக் ஆகிடுவீங்க உங்களை எமோஷனெலாம் ரொம்ப ட்ரெயின் ஆகிடுவீங்க உங்களுக்கு எந்த விதத்துலையும் எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது முழு நேரமும் இதிலே தான் இருப்பீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியாது எந்த ஒரு நல்ல தாட்ஸும் வராது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்பிளிட் பண்ணால் இதனால் இது யாருக்கும் யூஸ் இல்லை ரெண்டு பேருக்குமே யூஸ் கிடையாது ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே தான் போகும் ஸோ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை ஸ்மூத்தாக ஸ்பிளிட் பண்ணணும் அந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணணும் அண்ட் இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ்லாம் அழிஞ்சிங்கன்னா என்ன ஆகும்னு தெரியுங்களா ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி என்டிங்கில் முடியணும் அதுதான் வந்து நல்லது அதை விட்டுட்டு ஒரு சீரியல் மெகா சீரியல் மாதிரி ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு போனால் யாருக்கும் யூஸ் இல்லை ஸோ பார்ட்னர்ஷிப்பும் அதே மாதிரி தான் எப்போவுமே ஹாப்பியாக வந்து எண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் அதை வந்து ஜவ் மாதிரி இழுத்து கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு தான் அதனால லாஸ் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சீரிஸ் மூணு பார்ட்ஸு இதுதான் பார்ட் த்ரீ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீக்கில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்